இந்த ஜூலைலேருந்து ஜியோ ஏர்டெல் வோடஃபோன் இந்த மாதிரி டெலிகாம் ஆப்ரேட்டர்ஸ் எல்லாருமே அவங்களோட ரீசார்ஜ் ரேட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, June 26 டெலிகம்யூனிகேஷன் ஆக்ட் வந்து நடைமுறைக்கு வருது. அதுலேருந்து சில ஆக்ட்ஸ் மட்டும் நடைமுறைக்கு கொண்டு வராங்க. இது ஏன் அவ்வளோ முக்கியம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, பிரிட்டிஷ் காலத்தில் போட்ட ஒரு 3 சட்டம் இருக்குது, அந்த சட்டத்துக்கு பதிலாக தான் இந்த டெலிகம்யூனிகேஷன் ஆக்ட் 2023 வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதில் என்னென்ன சேஞ்சஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க, நடைமுறைக்கு இது சூட் ஆகுதா இல்லையா, இல்லை அட்வான்ஸ்டாக என்ன கொண்டு வந்திருக்காங்க, பீப்புளுக்கு யூஸ் ஆகிற மாதிரி என்னெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். சிம் வாங்குகிற எல்லா கஸ்டமர் கிட்டையுமே பயோமெட்ரிக் ஆத்தன்டிகேஷன் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சட்டம் சொல்லுது. எதுக்குன்னா, நிறைய ஸ்பேம் கால்ஸ் வருது, மெசேஜஸ் வருது, ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். இப்போ நீங்கள் சிம் வாங்குறீங்க, புதுசாக சிம் வாங்க போகிறீங்க அப்படின்னா, உங்களோட ஐடி ப்ரூஃப், உங்களோட பயோமெட்ரிக் ஆத்தன்டிகேஷன் கொடுத்து தான் நீங்கள் ஒரு சிம் வாங்கணும். அப்படி நீங்கள் வாங்கினா மட்டும்தான் இல்லீகலாக யாராவது யூஸ் பண்ணுறாங்க அவங்க சிம்மை அப்படின்னா அதை ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்காக தான் இதை கொண்டு வந்திருக்காங்க. மீறி வந்து இந்த மாதிரி ஸ்கேம் நடக்குது, இல்லை வந்துட்டு வேற ஒருத்தவங்களோட ஐடி ப்ரூஃப் யூஸ் பண்ணி தான் சிம் வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்குது அப்படின்னா, 3 வருஷம் உங்களுக்கு ஜெயில் தண்டனை கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் 50 லட்சம் வரைக்கும் ஃபைனும் போடுவாங்க. இந்த சட்டத்தை கேட்டவுடனே நிறைய பேர் அப்பாடா இனிமேல் ஸ்பேம் கால்ஸே வராது அப்படின்னு நினைக்கிறீங்க தானே. அதை பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். எந்த விதமான ஆடாக இருந்தாலும் சரி, இப்போ எனக்கு ஒரு ஆட் வருது, இந்த ப்ராடக்ட் வாங்கிக்கிறீங்களா, இந்த ப்ராடக்ட் வந்திருக்கு அப்டேட் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி ஏதாவது எனக்கு ஒரு மெசேஜ் வருதுன்னா, அதுக்கு முன்னாடியே என்கிட்ட பெர்மிஷன் வாங்கியிருக்கணும். இல்லை எனக்கு இந்த ஆட்லாம் எனக்கு அனுப்பாதீங்க அப்படின்ற மாதிரி நான் சொல்லிட்டேன்னா அவங்க அனுப்பக்கூடாது. என்னோட பெர்மிஷன் இல்லாமல் எந்த ஆடும் எனக்கு வரக்கூடாது. இன்கேஸ் அப்படி வந்துச்சு அப்படின்னா, நான் வந்து இந்த டெலிகாம் ஆப்ரேட்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, ஜியோவோ ஏர்டெல்லோ வோடஃபோனோ, அவங்க கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணணும். அந்த கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கும் தனியாக ஒரு ஹெல்ப்லைன் வந்து கொண்டு வரணும் அப்படின்னு இந்த சட்டம் சொல்லுது. முன்னெல்லாம் வந்துட்டு இப்போ ஒரு நெட்ஒர்க்லேருந்து இன்னொரு நெட்ஒர்க் நம்ம மாறணும், இப்போ ஏர்டெல்லேருந்து ஜியோக்கு மாறோம், இல்லை ஜியோலேருந்து ஏர்டெல் மாறுறோம் அப்படின்னா, முன்னாடி வந்து 10 நாள் எடுத்துப்பாங்க, இப்போ வந்து 7 டேஸ் மட்டும் அந்த சிம் ஸ்வாப்புக்காக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் என்ன சிம்மு வாங்கி, இல்லை என்ன நெட்ஒர்க் மாற்றி, இல்லை என்ன நெட் பேக் போட்டு யூஸ் பண்ணால் என்ன, ஸ்பேம் கால் வர்றது வர்றது தானே அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிக்கிறீங்களா? இனிமேல் அதுக்கு நம்ம பயப்பட வேணாம். ஏன்னா ட்ராய் வந்துட்டு ஆல்ரெடி இது மும்பை அண்ட் ஹரியானாவில் வந்து செயல்படுத்திட்டு தான் இருக்காங்க. இன்கேஸ் நமக்கு ஃபோன் வருது அப்படின்னா, அன்னோன் நம்பர்லேருந்து ஒரு ஃபோன் வருது அப்படின்னா, யார் கால் பண்ணுறாங்க அப்படின்னு எந்தவித அப்ளிகேஷனுமே இல்லாமல் நார்மலாக உங்கள் ஃபோன்லேயே அதுவே காமிச்சிடும். இப்போ வந்து அதை செக் பண்ணிட்டு இருக்காங்க அங்கே இருக்க சிட்டிஸ் எல்லாம். அது ஒன்ஸ் கரெக்டாக இருக்குது அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா சிட்டிஸுக்குமே அதை கொண்டு வர ஆரம்பிச்சிருவாங்க. யூஏல என்ன பண்ணியிருக்காங்க, இந்த ஸ்பேம் கால்ஸ்லாம் தடுக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. என்னென்னா, இந்த மாதிரி ஸ்பேம் கால் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு 34 லட்சம் வரைக்கும் பெனாலிட்டி, அதாவது ஃபைன் போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லை, அதோட சேர்த்து இந்த டெலிகாலர்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, லோன் வாங்கிக்கிறீங்களா, கிரெடிட் கார்டு வாங்கிக்கிறீங்களா, எனக்கு இந்த மாதிரி டொனேட் பண்ணுங்கள், இந்த மாதிரிலாம் நிறைய கால்ஸ் நமக்கு வந்து நம்மளை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்குது. அந்த மாதிரி கால்ஸ்லாம் வருதுன்னா காலையில் 9 மணிலேருந்து நைட்டு 6 மணி வரைக்கும் தான் கால் பண்ணணும். அதை தாண்டி அவங்க கால் பண்ணக்கூடாது, மீறினாங்கன்னா அவங்களுக்கு பெனால்ட்டி போடுவாங்க. அது மட்டும் கிடையாது, இப்போது அந்த டெலிகாலர்ஸ்க்கு அப்படின்னு ஒரு பிஸ்னஸ் நம்பர் கொடுத்துருப்பாங்க, அந்த நம்பர்லேருந்து மட்டும்தான் கால் பண்ணணும். வேறு நம்பர்லேருந்து, புது நம்பர்லேருந்து கால் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா அதுக்கும் பெனாலிட்டி இருக்குது. மூணாவது விஷயம் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, இப்போ நமக்கு கால் பண்ணும்போதே ஃபஸ்ட்டு கால்லே நான் எடுத்து எனக்கு இல்லை இதெல்லாம் வேண்டாம், எனக்கு திரும்ப கால் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி கால் கட் பண்ணிட்டோம் அப்படின்னா, திரும்ப கால் பண்ணி நம்மளை வாங்கிக்கோங்க, இல்லை வேறு இதுலேருந்து கால் பண்ணி இது பண்ணுறது, அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணக்கூடாது. இந்த சட்டம் செம்மையாக இருக்குல்ல, ஆனால் இது யூஏயில் தான் நடைமுறைக்கு கொண்டு வந்திருக்காங்க. இப்போ கால்ஸில் மட்டும் கிடையாது, மெசேஜ்லையும் நிறைய ஸ்கேம்ஸ் நடந்துட்டு தான் இருக்குது. மெசேஜில் எப்படி வரும்னா, இந்த மாதிரி இந்த லிங்க்கு கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் இவ்வளோ அமௌண்ட் வந்து உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆகிருக்கும், இல்லை இது ஆல்ரெடி கிரெடிட் ஆகிடுச்சு என்னென்னு செக் பண்ணுறதுக்கு இந்த லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள், உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு பார்சல் வந்திருக்கு அது என்னென்னு பார்க்குறதுக்கு இந்த லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. இந்த மெசேஜ் உண்மையாக தான் வருதா இல்லை பொய்யா வருதா அப்படின்றத இந்த மெசேஜ் வரும்ல அதோட ஹெட்டர்லேருந்து தெரிஞ்சுக்கலாம். ஹெட்டர் அப்படின்றது வந்துட்டு, இப்போ ஒரு மெசேஜ் வருதுன்னா அதுக்கு ஒரு நம்பரில் வரும். இப்போ வோடஃபோன் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா VT அப்படின்னு போட்டு ஒரு இதோட வரும், அதாவது அந்த மெசேஜோட நேம் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அதை வச்சு அது உண்மையான மெசேஜ் தானா இல்லை ஃபேக்கா அப்படின்றத கண்டுபிடிக்கலாம். அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத அடுத்த வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். பப்ளிக்கு ஏதாவது எமர்ஜென்சி வருது, இல்லை அவங்களோட சேஃப்டிக்கு ஏதாவது இஷ்யூஸ் வருது, இல்லை டெரரிஸ்ட் வந்து அட்டாக் பண்ணுறாங்க அப்படின்னு ஏதாவது சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா, தேவைப்பட்டுச்சுன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அந்த டெலிகாம் நெட்ஒர்க் ப்ரொவைடர்ஸ் இருக்காங்க இல்லையா, அப்போ ஜியோ ஏர்டெல் வோடஃபோன் இவங்களோட நெட்ஒர்க்ஸ் தேவைப்படுச்சுன்னா கம்ப்ளீட்டாக சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அதை டேக் ஓவர் பண்ணி அதை ஆப்ரேட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இந்த சட்டம் சொல்லுது. அது மட்டும் இல்லாமல் இந்த கஸ்டமர் அப்புறம் அந்த டெலிகாம் ஆப்ரேட்டர்ஸ் நடுவில் ஏதாவது ப்ராப்ளம் வருது அப்படின்னா, ஜியோக்கும் ஏர்டெலுக்குமே ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா, இதை வந்து நம்ம பெருசாக எடுத்துகிட்டு போய் ரிசால்வ் பண்ணும் கிடையாது, லோக்கல் அத்தாரிட்டிஸ் கிட்டே கொடுத்து நீங்கள் இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் ரிசால்வ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரியும் கொண்டு வந்திருக்காங்க. இது டெலிகாம் ஆப்ரேட்டர்ஸ்க்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எதுக்கு இந்த லோக்கல் அத்தாரிட்டிஸ் கிட்டே பார்த்து நீங்கள் இந்த ப்ராப்ளம் ரிசால்வ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா,
இப்போ ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் ஒரு பெரிய இடத்துல தான் போய் நம்ம முறையிடணும், அப்போ தான் வந்து ப்ராப்ளம் ரிசால்வ் ஆகும் சரியாகும் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா அதுக்கு அவங்க எடுத்துக்கிற டைம் வந்து ரொம்ப அதிகமாகும். அதனால தான் அதுவே லோக்கல் அத்தாரிட்டி இருக்காங்க அவங்ககிட்ட போய் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அது சீக்கிரமாக முடியறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால தான் இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. ஒரு புள்ளி விவரம் என்ன சொல்லுதுன்னா, இந்த வருஷம் ஜான்வரியிலேருந்து இப்போ வரைக்கும் 559 crore சைபர் கிரைம் மூலிமா இழந்ததாக கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. டெக்னாலஜி வளர வளர அதுலேருந்து வர ஸ்கேம்ஸும் சரி நம்மளும் சரி அதிகமாகவே பாதிக்கப்பட்டுருக்கோம். நம்மளோட சேஃப்டி நம்ம கையில் தான் இருக்குது. ஸோ இந்த டெலிகம்யூனிகேஷன் ஆக்ட் 2023 சில சட்டங்கள்லாம் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இன்னும் என்னென்ன சட்டங்கள்லாம் கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும் நம்ம சேஃபாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையுமே மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அழைப்புகளை மேற்கொள்வதற்கு உங்களிடம் சரியான ரீசார்ஜ் திட்டம் இல்லை.